எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தான் கார்த்திக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சில இடத்துக்கெலாம் நம்மளால் போகவே முடியாது, போகவும் முடியாது, போகவும் மாட்டோம், அந்த மாதிரி இடத்துக்கு தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வாட்டி வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம். எந்த இடம்னா, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, 31வது ஃப்ளோர். அங்கேருந்து பார்த்தா சென்னையே தெரியுது. அந்த மாதிரி வேறு லெவலில் ஒரு ஏரியா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போனோம். ஆனால் உள்ளே போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணல கேமராவை. ஆக்சுவலாக அது வந்து மார்னிங் டைம், மார்னிங்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைம், சரியான வெயில். நான் எப்போவுமே வெயிலில் வந்து கோப்ரோ வெளியவே எடுக்க மாட்டேன், ஏன்னா அது ஹீட் ஆனால் அது ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, சார்ஜ் நிற்காது அது இதுன்னு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு. அதனால் நான் வந்து சரி அப்போதைக்கு மட்டும் எடுக்கலான்னு எடுத்தால் உள்ளே போகும்போது அலோவ் பண்ணல, சரி இது வேலைக்கு ஆகாதான்னு சொல்லிட்டு நைஸாக உள்ளே போயிட்டு வரும்போது எடுத்துட்டேன் கைஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டிங்களா, இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் இருக்குது. பெரம்பூர்லேருந்து பார்த்தாலே தெரியும் இருக்கிறதுலே, சி பெரம்பூர்ன்ற பாருங்க, அதான் பெரம்பூர் அந்த சைடில் இருக்கிறதுலே பெரிய அப்பார்ட்மெண்ட், ரெண்டே ரெண்டு அப்பார்ட்மெண்ட் மட்டும் நல்லா ஹைட்டாக நெட்டுக்கிட்டு நிற்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டு தாங்க. இதுக்குள்ளே அந்த அலோவ் பண்ணல, சரி வரும்போது எடுக்கலான்னு பார்த்தா அதுவும் அலோவ் பண்ணல. அப்புறமா என்னாச்சு, மேலே வந்து ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ தான். அப்புறம் அந்த அண்ணாக்கிட்ட கேட்டேன், ஆனால் இப்போ எப்போ இந்த மாதிரி எடுத்துக்கு வரேன், ஆனால் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் உடனே எடுத்துக்கு பாடினாரு. வந்து ஜாலியாக கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படி கிளம்பி கொஞ்ச வீடியோ பார்த்து கிளம்பிட்டேன் கைஸ். கார்த்திகேயன் சாலை, இங்கே பார்த்தீங்களா, கார்த்திகேயன் சாலை என்னோட சாலை கைஸ். வெல்கம் டு அவர், வெல்கம் டு மை ரோடு. ப்ரோ 7675 அப்பா வாங்கியாச்சு கைஸ். இந்த காலியாக இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி கடையிலலாம் வந்துட்டு ரொம்ப லேட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த கடையில் எவ்வளோ கூட்டமாக இருக்குது, ஆனாலும் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி கடையிலலாம் அப்போ தான் வந்து, இப்போ பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ தான் அந்த பர்கருக்கு உண்டான மாவையே வந்து ரெடி பண்ணுவாங்க போல். இந்த பைக்கில் மெயின் ரிசர்வ்னு இருக்குல்ல, அதை மறந்து இத்தனை நாள் நான் மெயின் ரிசர்வில் வச்சே ஓட்டியிருந்திருக்கேன் வண்டியை. இத்தனை நாளாக எவ்வளோ பெட்ரோல் போட்டாலும் ரிசர்வ்லேயே தான் இருந்திருக்கு, இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது மெயின் ரிசர்வ்னு. இப்போ தான் கைஸ் ரிசர்வ் ஆகிருக்கு. அப்போனா இன்னும் எத்தனை லிட்டர் பெட்ரோல் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. சுஜேஷானா வச்சிரா, எல்லாமே கீழே கொட்டிக்கிச்சா பேக்லேயே, இல்லை கைஸ் எல்லாமே எல்லாம் கொட்டல. தேங்க்யூ சார். வண்டியை யூடர்ன் போடுறதுக்குள்ளே நமக்கு ஆர்டர் போட்டாங்களே அஞ்சப்பர். ஒரு சில டைமில் இப்படி தாங்க ஆகுது, செம்ம டென்ஷன் ஆகுது. கவர் ஃபுல்லாக கொடுத்துட்றாங்களா அந்த ஃபுட்டை, உள்ளே இருக்கிறது வந்து ஏதாவது ஒரு ரெண்டு மூணு டப்பா வந்து கீழே ஊந்துருது. அந்த ரெண்டு மூணு டப்பாலாம் சரி தெரியாமல் ஏதாவது ஒரு டப்பா மிஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, கம்ப்ளைண்ட் ஆகிடாதா சார்? கடுப்பாக இப்போ கூட பாருங்கள், எல்லாமே வந்து கொட்டிக்கிச்சு. ரெண்டு நூடுல்ஸு, அதுக்கப்புறமா ஏதோ ஒரு டப்பால் ஆர்டர் பண்ணியிருந்தார் போல், அது வந்து கீழே கொட்டிக்கிச்சு. ரெண்டு ஒரு நூடுல்ஸ் டப்பா மட்டும் தான் பேக்லேயே இருக்குது. இதை வந்து அவர் பார்த்தா என்ன நினைப்பார், ஏதோ இப்போ வந்து நான் வந்து அவரை வந்து மறைச்சிட்டு பேகை திறந்து அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன். இதான் நம்ம ஹோட்டலு, நம்ம ஹோட்டலில் ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சா பார்ப்போம். ஐயோ ரெடி ஆகலையே. பார்த்தீங்களே எப்படி போனோமா எடுத்தோமா வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, கேள்வி கேட்டாங்கன்னா எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிடுவோம் கைஸ். இங்கே இருக்கிற வாட்ச்மேன் அங்கிள் நல்ல அங்கிள், எல்லாருக்குமே கதவை திறந்து விடுவார், ஏன்னா அதான் அவரோட வேலை. சரி ஓகே நம்ம போவோமா. இப்போ நம்ம போக போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமான இடம். அந்த இடத்துக்கு போனால் திரும்ப வரத்துக்கே ரொம்ப நேரம் ஆகிடும், அந்த மாதிரி ஒரு இடம் கைஸ். போகிறதுக்கு 20 நிமிஷம், வரத்துக்கு 20 நிமிஷம், ஆக மொத்தம் டாய் ஆக மொத்தம் 1 ஹவர் காலி. இன்றைக்கி ஆக்சுவலாக போலீஸ் பிடிச்சிட்டாங்க கைஸ். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ஆண்ட, அது ஏதோ என்னோ என்ட்ரியாமா. ஆக்சுவலாக எல்லோரும் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க, நானும் சரி ஜாலியாக எப்போவுமே போகிற வழி தான். திடீர்னு வந்து பார்த்தா போலீஸ் வந்துட்டாங்க, பார்த்தா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு
அது கூட பரவாயில்ல, பிடிச்சி ரிக்வஸ்ட்டு என்ன தெரியுமாச்சு, என்னை பிடிச்சதே அவங்க மறந்துட்டாங்க. நான் ஏதோ ஃபுட்டாக ஆர்டர் பண்ண வந்து வாங்க வந்திருக்கோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் சார் நொண்டே உன்னையும் பிடிச்சிருக்காங்களாடா அப்படின்னு, ஆமாம் சார் அப்படின்னு சரி போய் எஸ்ஐட்ட பேசு அப்படின்னா, நான் போய் சொன்னேன் சார் இந்த மாதிரி இந்த ஏரியா கிடையாது, நான் வந்து அம்பத்தூர்லேருந்து வரேன் சார், அதனால் எனக்கு தெரியாது சார் இது நோய் என்ட்ரின்னு அப்படின்னு. அப்புறம் சரிங்கவான்னு தனியாக கூப்பிட்டாரு. நான் கூட 100-200 கேட்பார் போல், சரி கொடுத்துட்டு ஓடிடலாம், 500 ஃபைன் போட்டால் என்னத்துக்கு ஆகுறது, இன்றைக்கி ஓட்டினதே இவ்வளோதான், அதையும் பிடுங்காமல் ஓட மாட்டாங்க போல நினச்சேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் கூப்பிட்டு இன்னொரு டிப்பில் வராதுப்பா தெரியாதுன்னு சொல்லிட்டு விட்றேன், எல்லாம் ஃபைன் போட்டுருவேன் அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரியுது அங்கே அந்த போலீஸ் அண்ணன் வந்து சொல்கிறாரு, இன்னும் 14 கேஸ் போடணும் இன்றைக்கி டார்கெட் முடிக்கிறதுக்கு அப்படிங்கிறாரு. சரியான சாக்கு எனக்கு, எப்பட்றா போலீஸ் கூடமா டார்கெட்டு ஐடியில் வேலை செய்கிற மாதிரி இத்தனை கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லி டார்கெட்டாமா, கஷ்டம் இல்லை. ஆனால் அது வந்து விளையாட்டுக்கு சொன்னாரா இல்லை சீரியஸாக சொன்னாரான்னு தெரில, பட் ஆனால் அவர் இதை தான் சொன்னார். ஆர்டரை கொடுத்தாச்சு, நேராக பார்க்க வேண்டியதுதான், இந்த இடத்துல இருந்தோம் நமக்கு கன்ஃபார்ம் பாடகைஸ் எங்கேயாவது தூக்கி போட்டுருவாங்க. நம்ம எங்கேயாவது ஊர் பேர் தெரியாத இடத்துல சுற்றிக்கிட்டு இருப்போம், அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஓடிடலாம். அதே அதுவும் இல்லாமல் நம்ம ரெட் ட்ராகனுக்கு வந்து சாப்பாடு வேறு போடணும். ஏ அடப்பா இல்லை ஆர்டர் போட்டாங்களே, அச்சோச்சோ ஆர்டர் போடவே கூடாதுன்னு நினச்சேன். அண்ணா ஃபுட் ரெடி கொடுத்துருக்கீங்க பாருங்கண்ணா, சோலாபுரி என்னடா தம்பி, ஆமாண்டா தம்பி, இது வரைக்கும் பாரு ஜார்விஸ் ஒயிட்டி, ஜார்விஸ் ஒயிட்டி, ஜார்விஸ் ஒயிட்டி இதை போட்டிருக்கு பாரு. ஆ அண்ணா சரி சரி ஓகே ஓகே புரியல, இப்படி வந்து இல்லை எப்படியோ எனக்கு தரமாட்டாங்க, நீ வாங்கிட்டு போர்.5 வீட்டில் இருக்கு, இப்போ வந்து ஜொமேட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். புரியல, மொத்தமாக 50,000 வந்துடும். ஆமாம் அது இருக்குது மவுண்ட்டு, அது போட்டால் அடிக்கடிக்கு பிஞ்சிரும், இது போட்டால் எப்போவுமே அப்படியே இருக்கும். ஐயோ குருமால பேப்பர் வந்துருச்சு, எங்கண்ணா இருக்கு? ஆமா ஆமா ஆ தேங்க்ஸ்ண்ணா, பாயிரா தம்பி. அச்சோ இன்னும் கொஞ்ச நேரம் உள்ள இருந்திருந்தனா நானே வெந்து போய் என்னை பார்சல் பண்ணி அமைச்சிருப்பாங்க போல. நமக்கு லக்கு வேணும் கைஸ் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு. அதாவது எந்த சம்பவம்னா, இப்போ நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே ஆர்டர் போட்டிருக்காங்க, நம்ம அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு போயிட்டு ஜாலியாக கொடுக்க போகிறோம். பாய் சாப்பிட ஏதாவது கொடுக்குவா, 1 ரூபாவா? என்னங்க? ஆ ஓகே பரவாயில்லண்ணா. அப்படியே ஃபுல்லாக வேர்த்து போயிடுச்சுப்பா கையிக்கு எல்லாம், கடை குட்டியும் இருக்கு ஆனால் ஆர்டர் எப்படி ஓடுது, சட 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 சடன்னு சோய்க்கும். நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே ஆர்டர் போட்டிருக்காங்க, அதனால் நம்ம எப்போ மோசமாக போகிறது கிடையாது, ஜாலியாக சந்தோஷமாக போகலாம் கைஸ் டைம் வந்து 9 ஆயிடுச்சு, இன்னும் 1 ஹவர் தான் சோழி முடிஞ்சு வீட்டுக்கு போக வேண்டியது தான். எங்கிட்டா இருக்கு வள்ளுவர் அப்பார்ட்மெண்ட்ஸு, நம்ம போய் அங்கே அந்த அண்ணன் கேட்டு வரும். அண்ணா இது வள்ளுவர் ஃப்ளாட்ஸா? அண்ணா இது வள்ளுவர் ஃப்ளாட்ஸா? ஆ அங்கே இருக்கா அப்படிங்களா? ஓகே ஓகே தேங்க்ஸ்ண்ணா. கார் இருக்கு, கார் பக்கத்தில் சின்ன கேட் இருக்கு, கேட்டுக்குள்ள சின்ன அதோ இருக்கு ஷைன்.
அக்கா வள்ளூர் ஃப்ளாட்ஸ் இதுவாக்கா? உங்க பேர் தான் விஸ்வா பாரதியா? ஓகே, நம்ம ஆர்டர் கொடுத்துருவோம். நல்ல வேலை வெளியே வந்தாங்க, இல்லைன்னா இன்னமும் சுற்றிக்கிட்டே இருந்திருப்போம். வெறியா சுற்றேன்னு சுற்றிட்டு இருந்திருப்போம். ஓகே கைஸ், இது வந்து வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து டைமிங் வந்து புக் பண்ணிடலாம். 8 to 10, 10 to 11 புக் பண்ணியாச்சு கைஸ். இப்போ நம்ம சங்கீதாக்கு போக போகிறோம். சங்கீதா, ஐயோ இன்றைக்கி என்ன இவ்வளோ அலைச்சலாக இருக்குது, எல்லா இடத்துலையுமே டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுதே. இந்த இடத்துல சென்ட்ரு ஸ்டாண்ட் போட்டதாக கரெக்டாக இருக்கும். மடியா, நான் 1310 தோ இருக்கே, எடுத்துக்குவா. ஒரே நம்பர் இருக்கும். ஆ பார்த்துக்கிறேன். ஆ கரெக்டாக இருக்கணும். இல்லையே, இதில் சாதா தோசைன்னு போட்டிருக்கு, இதில் பிளெயின் பிளெயின் தோசைன்னு போட்டிருக்கு. பிளெயின் தோசைனா பறக்குமா? இது அந்த பிளேன் இல்லை கைஸ், பிளெயின். நமக்கு இந்த ஆர்டரை வந்து இந்த பக்கட்டும் அங்கிட்டு போகிறதோ, அங்கிட்டிருந்து இங்கிட்டு போகிறதோ, இந்த ஜொமேட்டோ பாயலுக்கு விளையாட்டாக போச்சு கைஸ். ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகிறதோ, அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வர்றதோ, என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க புரியல. இங்கே பாருங்கள், இதே சூப்பர் பைக் வந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா சவுண்டு? சூப்பர் பைக் நம்மள்ட்ட சூப்பர் பைக் தான், இப்போ சவுண்ட் செம்மையாக இருந்ததுல. எல்லா இடத்துலையும் இது தோண்டி வச்சுருக்காங்க. எங்கிட்டு தான் போகிறது? சுற்றி 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 ஒரே இடத்துல காட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இப்படிலாம் இருந்தால் எப்படி? இப்போ நான் எங்கிட்டு போய் யூட்டர்ன் எடுப்பேன்? அநியாயம் பாணா, ஏதாவது ஒரு ரோடை மெயின் ரோடு விட்டு வைக்கிறாங்களா? எதையும் விட்டு வைக்க மாட்டாங்க. டோ கைஸ், இந்த பில்டிங் தான் கைஸ் நான் வந்தது, சொன்னேன்ல காலையில். ஐயோ யூட்டர்ன் விட்டனே. ஒஸ்டரா, சூப்பரா சூப்பரா ஜாரிஸ், நீ அருமைடா அருமைடா அருமைடா, நீ வேற மாதிரிடா நீ. அங்கிள் உமா சங்கர் யாரு? நீங்களா? ஆ இவங்க தானா மேம். ஜோனா அவங்க கிட்ட கொடுக்கணுமா? ஆ சரி ஓகே மேம், நான் கொடுத்துட்றேன். ஏன் எங்கேருந்து எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன் பாருங்களா, அநியாயத்துக்குன்னு. நம்ம இப்போ இருக்கிற எங்கே தெரியுமா இருக்கும்? அயனாவரம் இஎஸ்ஐ அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்டே இருக்கும் கைஸ். இதோ ரைட் சைடே இது தான், அயனாவரம் இஎஸ்ஐ ஃபுல்லாக. அன்றைக்கி தான் எங்கள் அம்மா கூட வந்தேன் இங்கே. இங்கே தான் ஹோட்டலுக்கு வந்தா ஸ்தோ இருக்க பாருங்கள். ஐயோ பயந்துட்டேன். ஐநா ஒரு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், இன்னாரா இதே இந்த ஏரியா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு பார்த்தா. இதே ஜொமேட்டோ என்னை எங்கே கூப்பிட்டு வந்து நிப்பாட்டியிருக்க பார்த்தியா? ஐயோ 8 நிமிஷமா. இங்கே பாருங்க கைஸ், நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், எனக்கு மணி 10 ஆயிடுச்சு. நல்லா வருவீங்கடா ஜொமேட்டோ. 2 பரோட்டாவுக்கு எவ்வளோ நேரம் போ? ஆனால் ஆளே இல்லை, ஒருத்தர் கூடமே சாப்பிடல கடையில். ஆனால் 2 பரோட்டாவுக்கு எவ்வளோ நேரம் பார்த்தீங்களா? இதுதான் கைஸ் ஆள் இல்லாத கடையில் ஆர்டர் போட்டால் சம்பவமாக செய்கிறது. வச்சு செஞ்சிட்டாங்க இவ்வளோ நேரம். இன்றைக்கி நிறைய ஆர்டர் வந்து வெயிட்டிங் சார்ஜின்ற பாருங்க. வெயிட்டிங் டைமிங் வந்து ரொம்ப அதிகம் இன்றைக்கலாம். இதான் கைஸ் இஎஸ்ஐ பிடிப்பாங்களே தெரியுமா? வேலையை சம்பளத்தில் பிடிப்பாங்களே இஎஸ்ஐ. என்னடா இப்படி போகிறீங்க, எனக்கு புரியல. எனக்கு இஎஸ்ஐ சம்பளத்தில் பிடிப்பாங்களே, அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ, ஆ சார் ஜொமேட்டோலேருந்து கால் பண்ணுறேன் சார். இல்லை நான் கரெக்டாக வந்துட்டேன் பாருங்க, இந்த சௌந்தர்யா லக்ஷ்மி ஃப்ளாட்ஸ்னு இருக்கலாம், அங்கே இருக்கேன். ஆ ஹலோ ப்ரோ, நான் சௌந்தர்யா அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம், அங்கே இருக்கேன். ஆமாம் செவரை ஒட்டி இருக்கேன். ஆ ஓகே சார். நம்ம நைட் டைமில் வீடியோ எடுக்கிறது வந்து நம்ம சேஃப்டிக்காகவும் இருக்கணும், மற்றவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதனால தான் வந்துட்டு நான் ஒரு சில டைமில் வந்து கொடுக்கறது அதெல்லாம் வந்து போட மாட்டேன், ஒரு சில இதெல்லாம் போடுறேன். ஏன் வந்து பார்த்துட்டிங்கன்னா, பசங்க வந்துட்டு நைட் ட்ரெஸ்ஸில் வராங்க கைஸ். அது நமக்கு நேரில் வந்து கொடுக்கும்போது எதுவும் இருக்காது, பட் ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது அது நல்லாவே இருக்காது.
அதுவும் இல்லாமல் பொண்ணுங்கள்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடும். நமக்கு அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களோ இல்லையோ, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இல்லைனா நம்ம இதெல்லாம் தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தாங்க சின்ன அதெல்லாம் வந்து அவ்வளோ எடுக்கிறது இல்லை. இப்போ இந்த சாப்பாடு வந்து கொடுத்துட்டோம், கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போது ஒரு இடத்துக்கு இப்போ மெயின் ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா டைம் வந்து எப்பயோ 10:30 ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதை வந்து இப்படியே ஓட்டி கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கேன். அடங்குய்யால இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சே. சரி, இன்னொரு ரவுண்ட் அடிப்போம். ஓகே கைஸ், இதோ நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நானும் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன், ரொம்ப கிட்டவே வந்துட்டேன். கரமா இந்த வீடியோ வேறு ரெக்கார்ட் ஆகவே இல்லை கைஸ். எப்படியோ டார்கெட்டை முடிச்சாச்சு. டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 11:14 ஆயிடுச்சு. நானும் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். ஐயோ, என்ன சொல்கிறது இல்லையே, ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா புக் பண்ணி நம்ம வந்து டார்கெட்டை முடிச்சாச்சு கைஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது. இதோடு நான் வந்து உங்களை வந்து அடுத்த நாள் வந்து சந்திக்கிறேன், சி நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ரோட்டில் போகும்போது எல்லாம் சேஃபாக போங்க, ஹெல்மெட்டில் மண்டையில் மாட்டிக்கிட்டு போங்க. Until then, bye from Jarvis YT. Good night, guys. Bye.